அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திரிப்பலா சூரணம் இதனுடைய முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை எப்படி சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடலாம் இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்ட்டு முழு விவரம் இதில் பார்க்கலாம் திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு என்று பொருள் பலா அப்படின்னா பலனளிப்பது என்று பொருள் அதாவது இந்த திரி அந்த மூணு மூணு பொருள் இருக்குதுங்க நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் இது மூணு கலந்தது தான் திரிபலா சூரணம் இந்த மூணு பொருளையும் பக்குவப்படுத்தி பொடி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பொடி தான் சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் தாண்டிரிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம உடலை வந்து சுத்தம் செய்யும் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை அதிகரிக்கும் கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திரிபலா சூரணம் பார்த்திங்கன்னா உங்களை எப்போதுமே நோய் இல்லாமல் பார்த்து கொள்ளும் இந்த சூரணத்தை டெய்லி எடுக்கிறதுனால உடம்புக்கு நன்மை தான் நம்மளுக்கு விளைவிக்கும் இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இந்த சூரணத்தில் கிடையாது இதை எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேன் கூட ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து தேன் கூட நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் இல்லை பாலில் நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் பால் வந்து சூடு பண்ணி அதில் நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி தண்ணி சூடு பண்ணி சுடுதண்ணி கூட இந்த சூரணத்தை கலந்து சாப்பிட்லாம் அரை டீஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் இந்த சூர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் முப்பது டு ஐம்பது ரூபாக்குள்ளோர் இந்த சூர்ணத்தோட விலை வரும் பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த சூர்ணத்தை எடுத்துக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்கள் மட்டும் மருத்துவர்களுடைய ஆலோசனை எடுத்துட்டு இந்த சூர்ணத்தை எடுத்துக்கோங்க இந்த சூரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எப்பயுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அதாவது ஏஜிங் ப்ராசஸ் வந்து தள்ளி போடும் கொஞ்சம் நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணும் இதயம் நோய் வராமல் பாதுகாக்கும் குடல் இயக்கம் சீராக வச்சுக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படாது நம்ம வயிற்றில் இருக்கிற வயிற்றுப்புண் அல்சர் குணப்படுத்தும் நம்ம உடம்புல இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் வந்து அதிகப்படுத்தும் அதனால் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகும் இது வெயிட் லாஸுக்கும் நம்மளுக்கு உதவும் சரிமான கோளாறுகள் சரி செய்யும் கொலஸ்ட்ரால் அதாவது பேட் கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதையெல்லாம் கம்மி பண்ணும் ரத்தத்தை வந்து இது சுத்தம் செய்யும் இந்த சூர்ணத்தை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றிலும் கூட குடிச்சிட்டு வரலாம் சுடுதண்ணில் இந்த சூர்ணம் கலந்து காலையிலும் கூட நீங்கள் வெறும் வயிற்றுல இதை எடுத்துக்கலாம் பெரியவங்களுக்கு வந்து அரை டீஸ்பூன் கொடுக்கலாம் அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த அரை டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக கொஞ்சம் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஸோ பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு திரிப்பலா சூர்ணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி